ராமச்சந்திரனுங்க, 48 வயசு ஆச்சுங்க, வக்கம்பாளையம். கைத்தறி தொழில் ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோங்க. காட்டன் புடவை, பட்டு புடவை எல்லாம் போராப்பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ கைத்தறி தொழில் வந்து ரொம்ப நிறையவே வந்துட்டுருக்குது. எதிர்காலத்தில் வந்து இது மேலும் முன்னெடுத்து கொண்டு போகணும்னா கைத்தறி காட்டன் புடவை எல்லாம் எதிர்காலத்தில் வரும் சந்தை எல்லாம் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறாங்க. அது மூலயமா ஏதோ நெசவாளர் கொஞ்சம் ஒரு நல்ல இதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இனி வரும் காலத்தில் இது இப்படியே இருந்ததுன்னா இந்த தொழிலே அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த தொழிலே முடங்குற நிலைமை இருக்குதுங்க. அதனால் எல்லோரும் கைத்தறி இதை ஒரு பயன்படுத்துறதுக்காக அதையே கைத்தறி புடவையை பயன்படுத்தினா நல்ல முடிக்கே அது ஓரளவுக்கு நல்லா தான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு பெரிய அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முடிஞ்சு இப்போ எங்களோட இது வந்துருச்சுங்க. இப்போ எல்லா இப்போ பல இதில் பல தொழிலுக்கு போகிறதுனால இது வந்து இந்த தொழிலில் வந்து கூட வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆளுகள் தேவைப்படுது. அதனால் இப்போ கூலி மற்றவங்கிறத எல்லா தொழிலும் நல்ல முறையில் இது பண்ணி தர்றாங்க. இதில் வந்து பவர்லூம் விசைத்தறி வந்ததுனால இந்த கைத்தறி இதுக்கு கொஞ்சம் ரொம்ப மோசம் கம்மியாயிடுச்சுங்க. மாதம் இப்போ வந்து எங்களுக்கு கூலி தானுங்க. கூலி வேலை தான், சிலைக்கு 1000 ரூபா 1500 ரூபா அந்த மாதிரி கூலி தானுங்க. அதுக்கு 2 பேர் கூட வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியது. மாதம் ஒரு 15 ரூபா 15000 சம்பாதிக்கிறாங்க. அதனால் இப்போ அதில் வந்து கூலி கொஞ்சம் கட்டாததுனால எல்லாம் வெளியில் வேலைக்கு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் பவர்லூம் விசைத்தறி வந்து தான் இந்த கைத்தறி இதை இதை வந்து பயன்படுத்துறீங்களும் இப்போ அதை தான் விலை கம்மின்னு சொல்லி அதை தான் பயன்படுத்தி பார்க்குறாங்க. இப்போ 400 ரூபாய்க்கே சில வந்துருச்சுங்க விசைத்தறியில் வர்றது. கைத்தறின்னா கொஞ்சம் 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் அடதனோட இது வந்து விசைத்தறியில் இல்லை. ஆனால் அதுக்கு தான் மக்கள் வந்து நாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. அரசு பார்த்து அது எதோ நடவடிக்கை எடுத்தாங்க கொஞ்சம் நல்லா. அச்சு புனைக்கிற தொழிலுக்கு அந்த மிஷினோட விலையே வந்து
சொந்தமாக ஆள் செய்யறது இல்லாமல் மிஷினை இப்போ லான்ச் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க யாரும் கார்பரேட் கம்பெனிக்காரங்க. அதோட காஸ்ட்டு ஒரு மிஷினோட விலையே வந்து 25 லட்சம் ரூபா ஆகுது. ஒரு மணி நேரத்தில் நான் வச்சு புனைச்சிருங்கது. இது ஆள் புனைக்கிறாடியது ஒரு நாள் ஆகுது ஃபுல்லாக. ஆனால் அது காஸ்ட் என்ன காஸ்ட்டு வாங்குறாங்க கேள்விங் கூலி இப்படி அப்படியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. தனிப்பட்ட ஆளுகளாக இருந்ததுன்னா இப்போ எப்படின்னா 400 ரூபா 500 ரூபாய்ன்னு போயிடுறாங்க வெளி வேலைக்கு போனாங்க. இது அப்படிங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நெசாத்தான் அந்த ஒரு 1200 ரூபா பார்க்கறதுக்கு இதாக இருக்குது. அதனால தான் எல்லாமே வந்து விருப்பலாக வெளி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்படி ஆகாதனால தான் மக்களுக்கு வந்து அந்த கைத்தறியினோட தரம் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. பவர்லூமில் வந்து குறைஞ்சபட்சம் 500 ரூபா 400 ரூபாயிலிருந்து சேரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதையே தான் அதிகமாக உபயோகப்படுத்தி பார்க்குறாங்க. அதனால தான் இந்த தொழில் வந்து ரொம்ப நிலைவிடுச்சு. எதிர்கால சந்தையை வந்து இந்த தொழிலே நின்று முடங்கிடும் போல் இருக்குது. அதுக்கு எதோ அரசு பார்த்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதாக இருக்கு. ஒரு செல் நகருக்கு குறைஞ்சபட்சம் 2 நாள் ஆகுது. சரிங்க, மாதத்தில் எத்தனை பண்ண முடியுங்க? மாதம் வந்து ஒரு 15 சேரி அல்லது 16 சேரி பண்ணுறாங்க. பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அரசாங்கத்துல இருந்து எதிர்பார்க்கறீங்களா நீங்க? அரசாங்கத்துல இருந்து என்ன செய்யறாங்க? அதான் அது கைத்தறி நேசவே டல் ஆகி போச்சு அப்படி இப்படி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றது தெரியல. கைத்தறி புடவை எடுத்து கட்டினதுனா கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகும். கொஞ்சம் கூலி கம்மியாக அவ்வளோதான். எதுவுமே சொல்லாம
அது மட்டும் தான் தொழில் வச்சுக்கிறீங்களா வேற ஏதாவது வருமானம் கம்மியா இருக்கிறதுனாலதான் வேற தொழிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எதிர்பார்த்து